ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கப் நியூஸ். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அவர் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்கிறாரு, ஆனால் அதெல்லாம் நடக்காது. அதிமுகவில் இருப்பவர்களை கூட எடப்பாடியால் கட்சியில் வைத்து கொள்ள முடியல, இவர் எப்படி மெகா கூட்டணி அமைப்பார் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் கேட்டிருக்காரு. சவுத் கொரியா சீஃப் நார்த் கொரியா ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸை வான்சான் மாகாணத்திலேருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது கிழக்கு கொரிய கடல் பகுதியில் வந்து விழுந்திருக்கு. இது தொடர் கதையாக ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. கடந்த 3 வருடமாக வடகிழக்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக பெய்து வருது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படலை. கடந்த 20 நாட்களாக தமிழகத்தில் பரவலாக பல மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமான மழை பெஞ்சிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான ஏரி நிரம்பிவிட்டன. இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக சட்டேஸ்வர் புஜாரா செயல்பட பிசிசிஐ முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வருது. இவருக்கு வயது 34. இவர் இந்தியாவுக்காக 96 டெஸ்ட் போட்டிகள் விளையாடியிருக்காரு. தளபதி 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு வராரு. இது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். இப்படத்தில் சஞ்சய் தத், விஷால், த்ரிஷா உள்ளிட்டோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கதா ஏற்கனவே தகவல் வந்திருக்கு. ஆனால் இப்போது கமல் இந்த படத்தில் இணைய உள்ளதாக தகவல் வந்திருக்கு. இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் எஸ் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று காலை விண்ணில் ஏவப்பட உள்ளது. ஷார்ட் தமிழ் நியூஸ் அப்டேட்ஸ்க்கு கப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.